உங்களை எதுக்காக வர சொன்னு தெரியுமா? கடந்த 10 வருஷமா நம்ம ஸ்கூல் சென்டம் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஸ்கூல் ரூல்ஸ் படி 65% மார்க் இருந்தால் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவோம். இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் உங்கள் பையன் 45% மார்க்கு கூட தாண்டலை. இந்த ஸ்கூல் ரூல்ஸ் படி உங்க பையனை நாங்க எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இந்த ஸ்கூல் ரூல்ஸ் அப்படி. 3rd place இருக்க ஸ்கூலை 1st place கொண்டு வர சொல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்து பிரஷர் அதிகம். இத சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா சார். இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸாம் எழுத முடியாதுமா? வேணா ஒன்னு பண்ணலாம், பிரைவேட்ல எழுத வைக்கலாம். நல்லா படிப்பானு தானே சார் உங்கள் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்கம்மா, அவங்க பசங்களுக்கு கோச்சிங்கு அது இதுன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சார்? ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கே நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கட்டிட்டுருக்கேன் சார். இதில் ஸ்பெஷல் கிளாஸு கோச்சிங்குன்னு சொன்னால் நாங்கள் எங்கே சார் போவோம்? எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்மா. உங்கள் பையன் டெவலப் ஆகிற மாதிரியே தெரியல. நீங்கள் தான் சார் எப்படியாவது இவனை படிக்க வைக்கணும். ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்லிட்டா எப்படி சார்? மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது சார். ஸ்பெஷல் கோச்சிங் வேணா வச்சிடறேன் சார் பையனுக்கு. அவனை பிரைவேட்டெல்லாம் எழுத வைக்காதீங்க சார். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். கடனை உடனே வாங்கி பிள்ளைங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கட்டும்னு சேர்த்தா ஸ்கூல்ல என்னடானா அவங்க பரீட்சை எதை விட மாட்டேன்னு சொல்றாங்க. பசங்களை நல்லா படிக்க வைக்க வேண்டியது ஒரு வாத்தியாரோட கடமை. அவங்க என்னடானா ஸ்பெஷல் கோச்சிங் வைங்கங்கறாங்க. ஏண்டா நம்மள லாரி ஓனர் குடும்பம் நினைச்சிட்டாங்களா? லாரி டிரைவர் குடும்பம்னு தெரியாதா? அந்த மனுஷன் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சு வீட்டு வாடகை கொடுக்கவும் உனக்கும் தங்கச்சிக்கும் ஃபீஸ் கட்டவுமே சரியா இருக்கு. நீயாவது ஒழுங்கா படிப்பேன்னு பார்த்தா ஊர் சுத்திக்கிட்டு தெரியற. நாங்க படுற கஷ்டத்தை பாத்துக்கிட்டு தானே இருக்க. ஊர் சுத்தாம ஒழுங்கா படிக்க முடியாதா உன்னால? ஒருவேளை சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டேன். சரி விடுங்க, அவனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அப்பயாவது அவன் நல்லா படிப்பான். பெத்தவங்களை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கைய அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆதாயம் பார்க்க இந்த சமுதாயத்தில். நாம ஜெயிக்கணும்னா ஒழுங்கா படிக்கணும்னு ஏன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது? Thank you.
நடுவில் எக்ஸாம் எழுத கூட அனுப்பிட்டாங்களே. எப்படி போனோம்? நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்துடும். தம்பி நீ எந்த பக்கம் போற? அந்த வழியே தான் போறேன். வாங்க கார்ல போலாம், உங்களை அப்படியே டிராப் பண்ணிட்டு போறேன். இல்லங்கல், நான் நடந்து போறேன். அட வாப்பா பரவாயில்ல, அந்த வழியே தான் நாங்களும் போறோம். ஏறுப்பா, அட ஏறு. நல்ல விரும்பி சாமி. பொருள்லாம் கரெக்டா இருக்கா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கரெக்டா இருக்கு சாமி. சரி, பையனை பத்தி நல்லா விசாரிச்சிட்டீங்களா? பையன் ஒண்ணும் பணக்கார வீட்டு பையன் இல்லையா? இல்ல சாமி, இவனையும் குடும்பத்தையும் பத்து நாள் நல்லா வாட்ச் பண்ணிட்டேன் சாமி. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்பா லாரி டிரைவரு, அம்மா ஒரே ஒரு தங்கச்சி, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி கும்பல் இந்தியா முழுக்க இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இவங்க வேலை 10-15 வயசு வரைக்கும் உள்ள 7 பசங்களை நோட்டமிட்டு அவங்கள பத்தின எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறது. இவங்களால் நோட்டமிடப்பட்ட ஒவ்வொரு பசங்களும் சரியான நேரத்தில் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் கடத்தப்படுவாங்க. கடத்தப்படுற ஒவ்வொருத்தரும் ஏன்னுக்கே கால் இல்லாத 7 பசங்களை மட்டுமே இருப்பாங்க. ஏன்னா பணக்கார வீட்டு பசங்களை தூக்கிட்டா அவங்க எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு பசங்க கிடைக்கிற வரைக்கும் போலீஸை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போலீஸும் நம்மளை கொடைய ஆரம்பிச்சிருவானுங்க. இதே இல்லாத வீட்டு பசங்களை தூக்கிட்டா பையன் கோபத்தில் ஓடிட்டான்னு தேடி தேடி அலைஞ்சு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டு கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு பசங்களை ஏன் அடிக்கிறீங்க, கோபத்தில் எங்கன்னா போயிருப்பான், 2 நாளில் திரும்பி வந்துடுவான்னு அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்படி பிளான் பண்ணி கடத்தப்பட்ட பசங்க வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கொலை கொள்ளையில் ஈடுபட 3 கட்டமாக பயிற்சி அளிக்கப்படுறாங்க. பயிற்சியில் தேர்ன பசங்க
இந்த கும்பலோட கண்காணிப்புல சமூக விரோத செயல ஈடுபடுவாங்க. ஒருவேளை தேராத பசங்க இருந்தா அவங்களோட உடல் உறுப்புகள் பணத்துக்காக பயன்படுத்தப்படும். இந்த கூட்டத்தில் சிக்கின யாரும் வீடு திரும்பினதா சரித்திரமே இல்லை. இது ஒரு கருப்பு உலகம். நடந்துச்சுன்னா நம்ம செத்தோம். கவனமா இருக்கணும்.
நல்லா கேட்டுக்குங்க, நீங்கெல்லாம் இங்கிருந்து தப்புச்சிடலான்னு கனவுலையும் நினைக்காதீங்க. அப்படி ஏதாவது தப்புச்சிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை கொன்னுடுவோம். அதையும் மீறி நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா யாராவது ஒருத்தர் செத்துடுவாங்க. இது எல்லாமே யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஆக்சிடெண்ட்டாகவே நடக்கும். உங்கள் ஒவ்வொருத்தவங்கள பற்றின தகவலும் எங்களுக்கு தெரியும். அதையும் மீறி ஏதாவது பண்ணீங்க செத்தீங்கடா. அடுத்த நாளே நீங்க திரும்ப வரலன்னா உங்க வீட்டுல அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருப்பாங்க. நில்லுடா.